அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹி அல்ஆரிஃபீன பிதாதிஹி வஸிஃபாதிஹி வஅஸ்மாயி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அவ்வலி காபிலின் லித்தஜல்லி மினல் ஹகீகத்தில் குல்லியா وعلى آله وأصحابه الذين فازوا بحضرته بالفوز الأكبر أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا تزر وازرة وزر أخرى وأن ليس للإنسان إلا ما سعى صدق الله العظيم புகழ் அனைத்தும் அகிலத்தாரை சிருஷ்டித்து காக்கின்ற வல்ல நாயனுக்காய் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்க்குணசீலர் ஷஃபீஉல் முதுனிபீன் சர்தார் துஆலம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அடிமேல் விடிவைத்து நடந்த ஆல் அஸ்ஹாபுகள், ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபுஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், குறிப்பாக இத்தலத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய ஷேஹுனா அபில் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டவனாக, இப்புனிதமான இறை இல்லத்தினுள் சலாத்துல் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கும் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவன் எங்களை ஏவியவற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவன் எங்களை விலக்கியவற்றை வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய என்னுடைய ஹுதுபா பிரசங்கத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் கூறிய ஒரு பொன்மொழி ஒன்றை இங்கே நான் எடுத்து எழும்ப விரும்புகின்றேன். இந்த ஹதீஸினை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஏனைய சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்று வருகின்றது. இதா மா தபுனு ஆதம இன் கத்த அமலு இல்லா மின் சலாஸ் சதகத்துன் ஜாரியத்துன் அவு வலதுன் சாலிஹுன் எதுஉ லஹு அவு இல்முன் யன்தஃபிஉ பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால், இன்கத அமலு அவனுடைய அமல் துண்டித்துவிடும், அவனால் மரணித்ததன் பின்பு எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது, அவன் செய்கின்ற அமல்கள் எதுவும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவன் மரணித்து விட்டானே என்று சொன்னால் அவனுடைய அமல் துண்டித்துவிடும், எந்த அமலும் அங்கே எடுபட மாட்டாது. இல்லா மின் சலாஸ்,
மூன்று அமல்களை தவிர மூன்று அமல்கள் இருக்கின்றன. இந்த மூன்று அமல்களும் இந்த அடியானை துயர்கின்றது. இந்த அடியானுக்கு அதிக லாபங்கள் ஈட்டு கொடுக்கின்றன. அதிகமான இலாபங்களை இந்த மூன்று அமல்களை கொண்டும் அவன் பெறுகின்றான். அவனுக்கு கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஒன்று என்ன? சதகத்துன் ஜாரியத்துன். இவர் மௌத்தானதன் பின்பு இவர் செய்த சதகத்துன் ஜாரியா, இவர் செய்த சதகத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நேமமான அந்த சதகா இவரை துயர்கின்றது. இவருக்கு அதனுடைய நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதன் பசியுடன் வருகின்றான், அவனுக்கு உணவளிக்கின்றான், தாகத்துடன் வருகின்றான், அவனுக்கு தண்ணீர் புகட்டுகின்றான், ஏதேனும் கஷ்டத்திலே வருகின்றான், அவனுடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கின்றான். இதுவும் சதகாதான். இதிலே அதிகமான நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் சதகத்துன் ஜாரியா என்று ஒன்று இருக்கின்றது. இந்த நன்மை அவன் மௌத்தானதன் பின்பும் அவனை இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வீதியிலே ஒரு ஓரத்திலே ஒரு மரத்தை நட்டி வைக்கின்றான் ஒருவர். அந்த மரத்தின் மூலமாக பலர்கள் அந்த மரத்தினுடைய நிழலில் பாதுகாக்கின்றார்கள், வெயிலை பாதுகாக்கின்றார்கள். அந்த மரத்தினுடைய நிழலிலே உட்கார்ந்து ஓய்வெடுக்கின்றார்கள். இவர் மரணித்ததன் பின்பு அந்த மரத்திலே யார் யாரெல்லாம் ஓய்வெடுக்கின்றார்களோ அதனுடைய நன்மையை பலாபலனை இந்த மையத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். ஒரு மரத்திலே பல கனிகள் காய்க்கின்றன. அந்த கனிகளை இவர் மௌத்தானதன் பின்பு அந்த மரத்தை வெட்டாமல் பாதுகாத்து அந்த கனிகளை உண்ணுகின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள். மனிதன் புசிக்கின்றான். இதனுடைய நன்மை சதகத்துன் ஜாரியா என்று சொல்லப்படும் அந்த மையத்துக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. மனிதன் சாப்பிடுவது மாத்திரமல்ல, பறவைகள் சாப்பிடுகின்றது. மனிதன் சாப்பிடாத ஒரு பழம் பறவைகள் சாப்பிடக்கூடிய ஒரு பழம், இதனை சாப்பிடுகின்றது பறவைகள். அந்த நன்மை அந்த மனிதனுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த மனிதனுக்கு அதனுடைய நன்மை எழுதப்படுகின்றது. இது சதகத்துன் ஜாரியாவிலே சேருகின்றது. ஒருவர் ஒரு பாதையை போட்டு கொடுக்கின்றார், ஒரு வீதியை அமைக்கின்றார். அந்த வீதியிலே மக்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது இந்த மௌத்தாகிய இந்த மனிதருக்கு அது சதகத்துல் ஜாரியாவாக இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய நன்மை கிடைக்கின்றது. வீதியை முழுமையாக போடாவிட்டாலும் ஒரு கல்லை இவர் கொடுக்கின்றார், ஒரு சீமந்தி பேக் ஒன்றை இவர் கொடுக்கின்றார். ஏதானும் அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கின்றார். அந்த வீதியிலே இவருடைய பொருளும் அடங்கி இருக்கின்றது. அந்த வீதி இருக்கும் காலமெல்லாம், அந்த வீதியில் மக்கள் நடமாடும் காலமெல்லாம் இவருக்கு அதனுடைய சவாபு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த மனிதனுக்கு அதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது சதகத்துல் ஜாரியாவிலே சேருகின்றது. ஒரு பள்ளி வாயில் இருக்கின்றது. அந்த பள்ளி வாயிலை ஒருவர் நிர்மாணிக்கின்றார். அந்த பள்ளி வாயில் கட்டடத்திற்காக வேண்டி பல ரூபாய்களை செலவழித்து அங்கே கற்களையும் சீமந்துகளையும் வேண்டி கொடுக்கின்றார்.
அந்த பள்ளி வாயிலே இவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அது இருக்கும் காலமெல்லாம் இவருக்கு அதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இவர் மௌத்தானாலும் சரி, ஹயாத்துடன் இருந்தாலும் சரி, இவர் செய்த இந்த சதகத்துன் ஜாரியாவுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவருக்கு இந்த சதகத்துன் ஜாரியாவின் மூலமாக நன்மைகள் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது என்ன, பிரயோசனமான இல்மு, பிரயோசனம் அற்ற இல்மு என்றும் இருக்கின்றது, பிரயோசனமான இல்மு என்றும் இருக்கின்றது. லௌஹீக இல்மு என்று சொல்லுவார்கள், உலகத்து இல்மு, உலகத்து அறிவு. உலகிலே ஒருவன் தான் உயிர் வாழும் காலமெல்லாம் உல்லாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக, சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக உலக அறிவுகளை, பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக இன்று உலக அறிவுகளை கற்கின்றான் ஒருவர். இது உலகத்தில் பிரயோசனம் தரக்கூடிய இல்மு, உலகத்திலே அவனுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இல்மு. ஆனால் பிரயோசனம் தரக்கூடிய இல்மு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது, வர்ஸுகுனி இல்மன் நாஃபியா, பிரயோசனம் தரக்கூடிய இல்மை தருவாயாக. பிரயோசனம் தரக்கூடிய இல்மு எது? ஆத்மீக இல்மை தவிர எந்த ஒரு இல்மும் பிரயோசனம் தராது. மார்க்க இல்மை தவிர எந்த ஒரு இல்மும் சரியான பிரயோசனம் தராது. வஹ்தத்துல் வுஜூதுடைய இல்மை தவிர எந்த இல்மும் பிரயோசனம் தர மாட்டாது. வஹ்தத்துல் வுஜூதுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்காக செல்லுகின்ற மாணவர்களுக்கு மலக்குகள் தன்னுடைய இறக்கைகளை விரித்துக் கொடுக்கின்றார்களாம். நாங்கள் பள்ளி வாயிலுக்கு வீடுகளிலே இருந்து இந்த இல்மை கற்பதற்காக இங்கே வந்தோம் என்று சொன்னால், நாங்கள் நடந்து வந்தால் அல்லது எப்படி சரி வந்தால் மலக்குகளுடைய இறக்கைகளிலே வருகின்றோம். சாதாரணமாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம், இந்த இல்மு சாதாரணமாக குப்பைகளிலே போடக்கூடிய இல்முகள் அல்ல, மட்டிகளுக்கிடையிலே பாவிக்கக்கூடிய இல்மு அல்ல. மலக்குகளால், வலிமார்களால், அவுளியாக்கள் ஆரிபீன்களினால் வர்ணிக்கப்பட்ட முத்துக்களை விட, மாணிக்கத்துக்களை விட பன்மடங்கு விலை மதிக்க முடியாத உயர்தர இல்மு. அந்த இல்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ் இல்முன் யன்தஃபியு பிஹி, அந்த இல்மு பிரயோசனம் தரக்கூடிய இல்மை கற்றுக்கொள்வது. அந்த பிரயோசனம் தரக்கூடிய இல்மை கற்று அந்த இல்மை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதற்கு ஆலிமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆலிமாக இருந்து தொப்பி அணிந்து, தலைப்பாகை அணிந்து, தாடி அணிந்து, தாடி வைத்து நாங்கள் மாணவர்களை சேர்த்து இந்த இல்மை படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தன்னுடைய உஸ்தாதிலே இருந்து கேட்கின்ற அறிவு, தன்னுடைய ஷேகிடத்திலே இருந்து படிக்கின்ற அறிவு, இந்த அறிவை தன்னுடைய வீட்டிலே வந்து தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தல், தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தல், தன்னுடைய உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், இவர் சொல்லிக் கொடுத்து விட்டு
இவர் மரணித்து விட்டாரே என்று சொன்னால், இவர் மரணித்து விட்டாரே என்று சொன்னால், இவர் சொல்லி கொடுத்த அந்த இல்மினுடைய இலாபம் இவருக்கு செல்லும். இந்த மூன்று விடயங்கள் அமல்கள் அவருக்கு செல்வதிலே நாங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த இல்மு, இந்த இல்மினுடைய பிரயோசனம் தான் மௌத்தானதன் பின்பும் தனக்கு வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் கிதாபுகளை பார்த்து ஆராய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கிதாபுகளை பார்த்து ஆராயக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆராய்ந்து இங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய, இங்கே வழங்கக்கூடிய கட்டுரைகள் வஹ்தத்துல் வுஜூதை பற்றி, இறை ஞான இல்மை பற்றி எத்தனையோ கட்டுரைகள் இந்த பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் நிறுவனம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஞானபிதா நாயகம் அவர்கள் எத்தனையோ கட்டுரைகள் இல்மு சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கட்டுரைகளை வீட்டுக்கு கொண்டு சென்று தன்னுடைய மனைவி மக்களிடத்திலே வாசித்தல், அது பிரயோசனம் தரக்கூடிய இல்மு, வேறொன்றும் தேவையில்லை. தன்னுடைய மனைவியையும் குழந்தைகள் உறவினர்களை வைத்துக் கொண்டு இந்த கட்டுரை நோட்டீஸ்களை வாசித்து காட்டுதல், இது இல்முன் யன்தஃபிஉபிஹி, பிரயோசனம் தரக்கூடிய இல்மாக இருக்கும். மறுமையிலே நாங்கள் மௌத்தாகிவிட்டால் இந்த இல்மிலே இருந்து எங்களுக்கு இலாபம் கிடைத்துக் கொண்டே இருக்கும், நஷ்டம் ஏற்பட மாட்டாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூன்று விடயங்கள், இந்த மூன்றும் ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டானே என்று சொன்னால் அவனை துயர்கின்றது, அவனுக்கு இதனுடைய நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னார்கள். ஒன்று சதகத்துன் ஜாரியா, இரண்டாவது இல்முன் பிரயோசனம் பெறக்கூடிய இல்மு, மூன்றாவது விடயம் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, சாலிஹான ஒரு குழந்தையை அவன் பெற்றெடுப்பது, சாலிஹான ஒரு பிள்ளையை அவன் பெற்றெடுப்பது, சாலிஹான ஒரு குழந்தையை அவன் பெற்றெடுத்து அந்த குழந்தையை அவன் விட்டு சென்றானே என்று சொன்னால் மறுமையிலே அவனுக்கு அதிலே இருந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கின்றன, அவருக்கு இலாபம் கிடைக்கின்றது. சாலிஹான குழந்தையாக நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்று எங்களுடைய எல்லா குழந்தைகளையும் நாங்கள் சாலிஹான கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோமா என்று எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுதல் வேண்டும். ஒரு குழந்தை ஒரு சாதாரண ஒரு காலகட்டத்தை வந்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய கையிலே மொபைல் போன்களை வேண்டிக் கொடுத்து விட்டோம், கம்ப்யூட்டர்களை வேண்டிக் கொடுத்து விட்டோம். எங்களுடைய குழந்தை வீட்டுக்குள்ளே இருக்கும், நாங்கள் பெருமை பேசுவோம், மார்பு தட்டி பேசுவோம், என்னுடைய மகன் எங்கேயும் போக மாட்டார், வீட்டுக்குள்ளே இருப்பார். அவர் வீட்டுக்குள்ளே இருந்து வெளிநாட்டை சுத்தி வருவார், வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், அவர் வெளிநாடுகளை சுத்தி வருவார், கணனிகளின் மூலமாக கம்ப்யூட்டரின் மூலமாக இவ்வாறு சுத்தி வரக்கூடிய ஒரு குழந்தை பிற்காலம் வருகின்ற பொழுது சாலிஹான குழந்தை தாலிஹான கெட்ட குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை சோதனையிட முடியும், தன்னுடைய மகனுக்கு அழகிய முறையிலே உபதேசங்கள் செய்ய முடியும். ஒரு மகன் அதே போன்று அழகிய முறையிலே உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய பல வழிகளும் இருக்கின்றன. செய்யுதுனா லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், தன்னுடைய மகனுக்கு அழகிய உபதேசங்கள், தொழுகையை பற்றி, வீதிகளிலே செல்லக்கூடிய விடயங்கள், உணவருந்தக்கூடிய விடயங்கள்,
உணவு சாப்பிடக்கூடிய விடயங்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய விடயங்கள், ஆலிம்கள் உலமாக்களை மதிக்கக்கூடிய விடயங்கள், இவற்றையெல்லாம் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய மகனாருக்கு உபதேசம் செய்ததாக அல் குர்ஆன் கூறி காட்டுகின்றது. மன்னர் ஹாரூன் ரஷீத் அன்னவர்கள் தங்களுடைய மகனார் ஒருவரை செய்யுதுனா மாலிக் இமாமிடத்திலே பாடம் படிப்பதற்காக விட்டிருந்தார்களா, மார்க்க கல்வி படிப்பதற்காக. மாலிக் இமாம் அவர்களிடத்திலே ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் போகின்றார்கள் மகனை பார்ப்பதற்கு, படிப்பு சம்பந்தமாக விசாரிப்பதற்கு செல்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றார்கள் மாலிக் இமாம் அவர்களுக்கு மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய மகனார் கால் கழுவுவதற்காக வுது செய்வதற்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் பார்த்ததும் மாலிக் இமாம் அவர்களுக்கு ஏசினார்களாம். என்ன ஏசினார்கள், ஏன் இந்த மகனை வேலைக்கு சொல்றீங்கடா? அப்படி அல்ல, அவர் ஒரு கையால் தண்ணீரை ஊத்திக் கொண்டு மத்திய கையினால் உங்களுடைய காலையே நீங்கள் கழுவ சொல்லவில்லை, நீங்க உங்களோட கையால காலை கழுவுறீங்க, அப்படி கழுவக்கூடாது. என்னுடைய மகன் தண்ணீர் ஊற்றுவது கொண்டும் உங்களுடைய காலை கழுவுவது கொண்டும் அவர் தான் இருக்க வேண்டும். இன்று எங்களுடைய உஸ்தாதுமார்கள் மதரசாக்களிலே படிப்பிக்கின்ற பொழுது, குர்ஆன் ஓதிக்கின்ற பொழுது ஏதேனும் அப்படி ஒரு வேலை சொல்ல முடியுமா? சொன்னால் தாய் தந்தையர்கள் பொறுக்க முடியுமா? உடனடியாக மதரசாவுக்கு வந்து விடுவார்கள், என்னுடைய மகனை நான் ஓதத்தான் விட்டு இருக்கின்றேன் என்று வந்து விடுவார்கள். ஒரு குழந்தையை பெறுகின்ற பொழுது பெறுவதற்கு முன்னதாக நாங்கள் எல்லோரும் துஆ செய்து அவர்களை சேர்த்து விடுகின்றோம். வலதுன் சாலிஹுன், நல்ல குழந்தையை பெறுமாறு துஆ செய்கின்றோம். நீங்கள் நிக்காஹ் சபைகளுக்கு சென்றிருப்பீர்கள். அதிகமானவர்கள் நிக்காஹினுடைய சபைக்கு செல்வது கிடையாது, வீட்டுக்கு செல்வார்கள் கூடுதலானவர்கள். நிக்காஹ் நடத்துகின்ற அந்த நிக்காஹ் நடைபெறுகின்ற மஜ்லிஸுக்கு செல்ல வேண்டும். அந்த இடத்திலே கேட்கப்படுகின்ற துஆவுக்கு ஆமீன் கூற வேண்டும். நிக்காஹ் மஜ்லிஸ் சாதாரணமான மஜ்லிஸ் அல்ல, அல்லாஹ்வுடைய கலா கதிரை அங்கே நியமிக்கப்பட்டதை மலக்குகள் வலிமார்கள் அனைவர்களும் சேர்ந்து, நல்லடியார்களும் சேர்ந்து அந்த நிக்காஹ் மஜ்லிஸிலே வைத்து நாங்கள் துஆ செய்து அந்த இருவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். நிறைய பேர்கள் நிக்காஹ் மஜ்லிஸிலே கலந்து கொள்வது குறைவு, அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். அந்த துஆவிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், ஆமீன் கூற வேண்டும். ஒரு துஆ ஓதுவார்கள், இறைவா அல்லாஹும்மா அல்லி பைனஹுமா கமா அல்லப்த பைன ஆதம வ ஹவ்வா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வாழ வைத்தது போல வாழவை. ஏனைய நபிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் வாழ்ந்தது போல இவர்களை வாழவை. இப்படியெல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹும் மர்பத்துஹுமா பிஹபிலி தௌஹீத், தௌஹீதை கொண்டு இவர்களை கட்டி வை, கட்டி வைக்கிறேனா வஹ்தத்துல் வுஜூதுடைய கொள்கையை கொண்டு இவர்களை வாழவை. வஹ்தத்துல் வுஜூதுடைய கொள்கையிலே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே வஹ்தத்துல் வுஜூத் தௌஹீதை கொண்டு இவர்களை கட்டி வை. அது மாத்திரமா பின்னால் கேட்கின்றோம், அல்லாஹும்ம ஹஸ்ஸில் மின்ஹுமா அவுலாதன் ஸாலிஹீன, அந்த இரண்டு தம்பதிகளுக்கும் ஸாலிஹீனான குழந்தைகளை உருவாக்கு, ஸாலிஹான நல்ல குழந்தைகளை உருவாக்கு என்று நிக்காஹ் நடத்தி இரண்டு பேர்களையும் ஒன்று சேர்கின்ற பொழுது அந்த மஜ்லிஸிலே துஆ ஓதுகின்றோம்.
திருமணத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார் இன்னைக்கு வாழ்த்தி விட்டு வாராங்க, யாரு துவா செய்துட்டு வாராங்க? கல்யாணத்துக்கு போனீங்களா, திருமணத்துக்கு போனோம், மணமகனை காணல, மணமகளை காணவில்லை. நீங்கள் அங்கே சென்றால் இருவரையும் அழைத்து அவர்களுக்காக ஒண்ணி துவா செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஒண்ணி நீங்க வாழ்த்த வேண்டும். அதனால் தான் நிக்காஹுடைய மஜிலிசுக்கு அதிகமாக செல்வதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு கடமையாக மாற்ற வேண்டும். அங்கே கேட்கப்படுகின்ற துஆ அவுலாதன் சாலிஹீன், நல்ல குழந்தையை உண்டாக்கித்தா. நல்ல குழந்தையை உண்டாக்கின்ற பொழுது அந்த குழந்தையை கேட்கின்ற ஒவ்வொரு துஆக்களை கொண்டும் ஒரு தந்தை மரணிக்கின்ற பொழுது அந்த தந்தைக்கு ஏற்றம் ஏற்படுவதாக, அந்த தந்தைக்கு அதனுடைய சவாபு கிடைப்பதாக ஹதீஸ்களிலே வருகின்றது. சில சம்பவங்களை சொல்லுவார்கள். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு வழியினால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு கபரு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. சென்று விட்டார்கள். மீண்டும் சில நாட்கள் கழித்து அந்த கபர் அருகிலே வருகின்றார்கள். அந்த கபரு சுவனத்து பூஞ்சோலையாக மாறிக்கொண்டிருப்பதை கண்டு இறைவனிடத்திலே கேட்கின்றார்கள், இறைவா, நான் ஏற்கனவே செல்கின்ற பொழுதோ இந்த கபரு கடும் வேதனையிலே இருந்தது, ஆனால் தற்பொழுதோ சுவர்க்கத்து பூஞ்சோலையாக மாறி இருக்கின்றதே என்ன? அல்லாஹு தஆலா பதில் சொல்கின்றான், இவர் பாவியாக இருந்தார், இவர் மரணிக்கின்ற பொழுதோ இவருடைய மனைவியின் வயிற்றிலே இவருடைய குழந்தை இருந்தது, இவர் மரணித்து விட்டார், ஆனால் இவருடைய பாவத்திற்கேற்ப இவருடைய தண்டனை இவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆனால் அந்த குழந்தை இன்று பெருத்து ஒரு ஆலிமிடத்திலே சென்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகிறது. அந்த பிஸ்மியின் சவாபால், அந்த குழந்தை செய்த அந்த பிஸ்மியின் சவாபை கொண்டு இந்த மனிதனுடைய கபருடைய வேதனையை குறைத்து விட்டோம். எப்படியான சாலிஹான குழந்தை! இது ஹதீதுகளிலே சொல்லுவார்கள், நீளமாக சொல்ல வேண்டிய சம்பவம். எனவேதான் ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தையாக நாங்கள் மாற்றி எடுக்க வேண்டும். நாங்கள் மரணித்ததன் பின்பு எங்களை நினைத்து கத்தம் ஓதக்கூடிய குழந்தை, எங்களை நினைக்கக்கூடிய குழந்தை, எங்களுக்காக குர்ஆன் ஓதி தவாபு செய்யக்கூடிய குழந்தை. இந்த ஹதீதை நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், இன்றுள்ள புதிதாக வந்த வஹாபியத்தான உலமாக்கள் மரணித்து விட்டால் மண்ணோடு மண்ணாகி விட்டான், உலகத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் அவர்களுக்கு போய் சேராது, எனவே நீங்கள் கத்தம் ஓத வேண்டாம், மௌத்தானவர்களின் பேரில் குர்ஆன் ஓத வேண்டாம் என்று வஹாபியத்தான உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். குர்ஆனிலே இருந்து குர்ஆன் வசனம் உள்ள ஒரு ஆதாரத்தையும் காட்டுவார்கள். என்ன ஆதாரம்? நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். ஒரு மனிதன் தான் முயற்சி செய்ததே ஒழிய அவனுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. அப்படி என்றால் அவர் முயற்சி செய்தது மட்டும்தான் கிடைக்குமா? அவர் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் இன்னொரு மனிதனுக்கு போய் சேராதாம் என்பது குர்ஆன் வசனத்தை வஹாபியத்தான உலமாக்கள் கூறுவார்கள். குர்ஆன் வசனம் வருவது உண்மை, பொய் அல்ல. ஆனால் வசனத்தில் இவர்கள் ஆய்வு செய்த ஆய்வுதான் பிழை. காரணம் என்ன? அவங்க மதரசாவுக்கு சென்று ஓதுவதில்லை, தன் சுய சிந்தனையை கொண்டு சிந்திப்பது. பாரம்பரிய சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் மதரசாவுக்கு சென்று எந்த இமாம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு எவ்வாறு விளக்கம் சொன்னார் என்பதை பார்ப்பது சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய உலமாக்களின் பொறுப்பு.
இன்சானி இல்லா மாசா, மனிதன் செய்ததே ஒளித மனிதனுக்கு கிடைக்கும். அப்ப இன்னொருவர் செஞ்சா போய் கிடைக்காது என்று அர்த்தம். அப்படி அல்ல. இந்த வசனத்திற்கு நிறைய இமாம்கள், நிறைய தப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரை வழங்கி இருக்கின்றார்கள். ரபீஉபுனு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தப்சீருக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, வல்லைசலில் இன்சான் இல்லா மாசா யஅனி அல் காஃபிர, இது காஃபிர்களுக்கு கிடக்கப்பட்டது. எப்படி என்றால், ஒரு காஃபிர் எங்களுக்கோ அல்லது அவர்களை போன்றோருக்கோ ஏதாவது நன்மையை செய்து ஏவினால் போய் சேராது. காபிருக்கு மறுமையில சொர்க்கம் இருக்கின்றதா? காபிரீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மறுமையில் சொர்க்கம் இருக்கின்றதா? இல்லை. அவர் எதை செய்தாலும் அவருக்கு போய் சேராது. இன்னொருவர் அவருக்கு சேர்க்க முடியாது, எதையும் செய்ய முடியாது என்பதனை ரபீஉபுனு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த வசனத்திலே வருகின்ற வல்லைசலில் இன்சானி இல்லா மாசா என்பது கெடுதியான விஷயங்கள் செய்ய, கெட்ட விடயங்கள். ஒரு நன்மையை செய்து அந்த நன்மையை அவருக்கு நாங்கள் சவாபு செய்கின்ற பொழுது அது பன்மடங்காக போய் சேருகின்றது. அதே போன்று ஒரு தீமையை செய்து அவருக்கு சவாபு செய்ய முடியாது. யாராவது களவெடுத்து விட்டு இந்த பாவத்தை இவருக்கு போய் சேர்ப்பாயாக என்று கேட்பதா? அல்லது ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு இந்த பாவத்தை அதனுடைய சவாபை தீமையை அவருக்கு சேர்க்க முடியாது என்பதாக அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு இமாம் அபூபக்ர் அல் வர்ராக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இது வல்லைசலில் இன்சானி இல்லா மாசா என்றால் மாசா அல்ல, மானவா. அவன் நீயத்து வைத்து ஓதுவதை கொண்டே, அவன் நீயத்து வைப்பது கொண்டே அவனுக்கு போய் சேரும். எந்த நீயத்தை வைத்து எதை செய்கின்றானோ அந்த நீயத்தை கொண்டே போய் சேரும் என்று ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்டுகின்றார்கள். யுபு அசுன்னா சுயோமல் கியாமத்தியாலா நீயாத்தியும், அவள் நீயத்தை கொண்டே அவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவார்கள் என்ற ஹதீஸையும் சுட்டி காட்டுகின்றார்கள். இவற்றை எல்லாம் விட ரைசுல் முஃபஸ்ஸிரீன் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதுதான் எங்களுக்கு பலமான ஆதாரம். வல்லைசலில் இன்சானி இல்லா மாசா அன்னஹா மன்சூஹத்துன் பிகௌலிஹி தஆலா வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذுர்ரியத்துஹும் பிஈமானின், வல்லதீன ஆமனு ذுர்ரியத்துஹும் பிஈமானின் என்ற இந்த வசனத்தை கொண்டு அந்த வசனம் மன்சூகாக்கப்பட்ட வசனம், மன்சூகான வசனம். இந்த வசனம் எங்களுக்கு உண்டான வசனம் அல்ல என்று யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சாவினுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தப்சீருடைய கலையிலே வஹாபிகள் என்ன யாராக இருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தப்சீரை ஏற்றுக்கொண்டவர்களே தவிர வேறு யாரும் இல்லை. எனவேதான் நாங்கள் சாலிஹான குழந்தைகளை உண்டு பண்ண வேண்டும், எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும், சதகத்துன் ஜாரியா நல்ல சதக்காவை நாங்கள் செய்திருக்க வேண்டும், நேமமான சதக்காவை நாங்கள் செய்திருக்க வேண்டும், பிரயோசனமான இல்மை நாங்கள் படிக்க வேண்டும், பிரயோசனமான இல்மை நாங்கள் அடுத்தவருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். பிரயோசனமான இல்மிலே மிகவும் புனிதமான இல்மு வஹ்தத்துல் வுஜூதுடைய இல்மு என்பதனை யாராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, எங்களுடைய சூஃபிகள், எங்களுடைய முன்னோர்கள், பாரம்பரியோர்கள் எதனை நாங்கள் செய்து வந்தோமோ அதற்கு அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் நிறைய நிறைய முழுக்க முழுக்க ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால்
தற்போதுள்ள காலகட்டத்தில், புதிதான காலகட்டத்தில் அவைகள் மறைக்கப்பட்டு வந்தது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த பெரிய அருள் என்னவென்றால், தற்பொழுது வஹாபிகளுடைய செயல்பாட்டை அல்லாஹு தஆலா நிறுத்திவிட்டான். நாங்கள் எங்களுடைய தரீக்காவுடைய செயல்பாடுகளை செய்ய முடியும், தரீக்காக்களுடைய செயல்பாடுகளை தைரியமாக செய்ய முடியும். வஹாபிகளுடைய செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா நிறுத்தி வைத்திருக்கின்றான். இன்று வஹாபிகள் என்றால் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. முன்பு நாங்கள் வஹாபி வஹாபி என்று சொல்லி வந்தோம், ஒருவரும் காதிலே ஏற்றவில்லை. வெளியூர்களிலே வஹாபி என்றால் யாரு வாப்பா என்று கேட்கின்றாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வஹாபிகளை அடையாளம் காட்ட வேண்டும். வஹாபிகள் என்றால் யார் என்பதை நாங்கள் புரிந்து காட்ட வேண்டும். வெளியூர்களிலே வஹாபிகள் இருக்கக்கூடாது, வஹாபிகளின் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்று நிறைய இடங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அண்மையிலும் கூட குர்ணாக்களிலே ஒரு ஊரிலே வஹாபிய பள்ளிகள் மூடப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும் என்று பகிரங்க ஊர்வலம் நடைபெற்றது. அதே போன்று புலனறுவை மாவட்டத்தில் அங்கே உள்ள உலமாக்கள், ஜமியத்தில் உலமாக்கள் ஒன்று கூடி வஹாபிகள் நீக்கப்பட வேண்டும், வஹாபிசம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற மாஜர் ஒன்றை கூட போலீசாரிடம் ஏனைய பகுதிகளிடம் கையளிப்பு செய்தார்கள். எனவே சகோதரர்களே, இந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய நாங்கள் வஹாபிகளுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். வஹாபிகளை பற்றி மக்கள் மத்தியிலே, பாமரர்கள் மத்தியிலே நாங்கள் புரிந்து காட்டுதல் வேண்டும். குறிப்பாக உலமாக்கள் முன்வர வேண்டும். நீங்கள் சொந்த கருத்துக்களை இங்கே செய்யாவிட்டாலும், இங்கே நடைபெறுகின்ற தரப்படுகின்ற வஹாபிகளை பற்றி உண்டான கட்டுரைகளை கொண்டு பாமரர்கள் மத்தியிலே சேர்த்து வஹதத்துல் வுஜூத், வஹாபிசத்துக்கு எதிரான அந்த கருத்துக்களை நாங்கள் உடைத்து உண்மையான கொள்கை வஹதத்துல் வுஜூதை நாங்கள் நிரூபிப்பதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய பிரசங்கத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சுன்னத்து வல் ஜமாஅத் துறை கிரியைகளை நியமமாக செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவாயாக. அவுலியாக்களை, நல்லடியார்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.